ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு FFT கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ பிவிஎஸ் ப்ரோ. ஸோ பிவிஎஸ் கேமிங் பற்றி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோ பிளேயர், ஸோ அவரோட நான் விளையாண்ட ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ ஆடினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, இந்த இன்குபேட்டர் வந்து ப்ளூ பிரிண்ட் ஃப்ரீயாக தரேன், நீங்கள் 1 மணி to 3 மணி ஆடுங்க அப்படின்னு நம்ம காதில் ஓல் விட்டுனாங்கள கரீனாக்காரங்க, அப்போ ஆடினது. ஸோ அது என்னடா ஓல்ன்ற அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக அது ஓல் தான். கரீனா வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் ப்ளூ பிரிண்ட்லாம் ஃப்ரீயாக தரமாட்டாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறதுல பாதிக்கு பாதி ஓலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தப்பாக தான் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ரேராக தான் கிடைக்கும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாக் டவரில் இறங்கணும், இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எனிமிஸ் இருந்தாங்க. ஸோ எனிமி இருக்கான் ப்ரோ, அச்சரவா அப்படிங்கிற பிவிஎஸ்ட்டு. ஸோ உடனே பிவிஎஸ்ட்டு வாடா டீமாக இருக்கலாம், டீமாக இருந்து அடிக்கலாம் அப்படின்னாரு. நான் உடனே டீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். ஸோ ஓடி இன்னொரு காரணமும் இருக்குது, அது என்ன காரணன்றது அப்புறம் சொல்கிறேன், இல்லை இப்போயே சொல்லிடுறேன். அதாவது தனியாக அடி வாங்கினா உடனே நாக்காய் செத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் அட்டே அப்படின்னு அடிக்கலான்னு போனால் அதுக்குள்ளே இதாகிடுச்சு. ஸோ கில் எடுக்கிறதோட நமக்கு வந்து லூட்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு லூட்டு பேக் பேக் Level 3 பேக் பேக் கிடச்சிச்சு. ஸோ இது என்ன பேக் பேக் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு கோழி மாதிரி இருக்குது. இந்த பேக் வந்து Elite Pass 2 வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், Elite Pass 2 தான் வந்துச்சு. ஸோ இன்னொன்று சொல்ல நினச்சேன், நான் வந்து இந்த நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயெல்லாம் போட்டிருந்தேன், பட் அதுக்கு வந்து வியூஸ் எதுவுமே போகல. ஸோ இந்த வீடியோக்குமே எவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்றது தெரியல. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்க, ஷேர் கூட வேணாம், ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் காட்டும், அதனால் நிறைய வியூஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நிறைய போக மாட்டேங்குது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நான் எவ்வளோ கீழ் இந்த மேட்ச்சில் பண்ணுவேன் அப்படின்றத கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல கேள்வி தான், இருந்தாலும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அவ்வளோ கீழ் பண்ண மாட்டேன் மொத்தமாகவே. நான் வந்து நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கீழ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்களேன், சப்பி சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ கிளாக் டவரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு லூட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா, எனக்கு லூட்டே இல்லை. ஏன்னா மொத்தம் 4 பேர் இருக்கோமா, எல்லோரும் மிச்சம் சேர்க்க லூட்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, டீமோடையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ காஸ்ட்யூம் பாருங்கள், மொத்தமாக எல்லோரும் ஒரே காஸ்ட்யூம் போட்டு தான் ஆடணும். ஸோ இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கேடா, இது எப்படா போட்டா அப்படிங்கன்னா, எடிட்டிங் சீக்ரெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் போட்டு கேம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால் பண்ணேன். ஸோ திடீர்னு பிஎஸ் ப்ரோ சொன்னார், எனிமிடா அப்படின்னாரு. ஸோ வாங்கடா கில் எடுக்கலாம் அப்படின்னாரு. நான் எங்கடா இருக்கான் அப்படின்னு தெரில. ஸோ ப்ரோ எங்கள் ப்ரோ இருக்கான் எனிமி அப்படின்னு கேட்டேன். திடீர்னு பார்த்தா அங்கே ஸ்லம்பர் குயின் அவங்கக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஓடி போய் பார்த்தா அங்கேயும் எனிமி இல்லை. ஸோ கடைசியில் என்ன பாருங்கள், அவன் எனிமி இருப்பான், பட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், கொஞ்சம் தள்ளி போயிருப்பான். அவன் எங்கே இருப்பான்னா, அந்த கார் செட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அடப்பாவிலே சேஸ் கார் எடுத்துட்டாங்க, சரி விடுங்க. ஸோ அந்த கார் செட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கில் எடுத்துலாம் அப்படின்ட்டு போவேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். நான் எத்தனை வாட்டிக்கு கரெக்டாக ஏம் வச்சாலும் அது ஏம் வந்து அவன் மேலே போய் படவே படாது. என்ன எதுனால அப்படின்னே தெரிலங்க. பாருங்கள் எவ்வளோ ஷாட் சுட்டேன், ஒருக்க கூட அவன் மேலே படவே இல்லை. ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது தெரியவே இல்லை. செவ்வாக்கி அதை இந்த இப்போ திடீர்னு ஒரு அடி விழுது, எங்கேன்றா உழுது அடி அப்படின்னு பார்த்தா சைட்லேருந்து ஏறி வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். நல்ல வேலைக்கு ரோஹித் ப்ரோ க்ரூவல் போடாரு, போடல அப்படின்னா நான் சத்தியமாக செத்துருப்பேன். ஸோ ஓகே, இன்னொருத்த நம்ம தான் பெரிய மூலக்காரனாச்சே, இனிமேல் அந்த சைடாக வருவோம் அப்படின்னு நினச்சி வந்து நின்னா மொத்த ஸ்குவாட் அங்கே தான் வந்து நிற்கிது, நம்ம ஸ்குவாடு. ஸோ கில் அவங்களே எடுத்துட்டாங்க, கில்லு என்னால் எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 கில் அடிச்சு எத்த உட்காந்துருக்கேன். ஸோ பிவிஎஸ் ப்ரோ சொன்னார், கில் எடுத்துருங்க நாக் பண்ணா அப்படின்னாரு. ஸோ நம்ம தான் கில்லு நாக்கே பண்ணல, சரி ரொம்ப கில்லாவது எடுத்து கொடுப்போம் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. ஸோ ஒரு 1K லைக்ஸாவது கொடுங்க. ஸோ அப்புறம் கமெண்ட்டும் அதே அளவுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ள கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு அல்காரிதம் கொஞ்சம் மேலே போகும் வீடியோக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கிளாக் டவரில் இருக்கிற எனிமையெல்லாம் பந்தாடிட்டு அடுத்து நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னடையா பிமாசக்தி ஸ்டிப். ஸோ அந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ பிமாசக்தியில் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய சம்பவம் நடக்கும், இந்த இடத்துலையும் நடக்கும். கிளைமேக்ஸ் ஜோன் தாங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், கிளைமேக்ஸ் ஜோன்னாலும் ஸ்கிப் பண்ணினாலும் பாருங்கள், பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ கிளைமேக்ஸ் ஜோன் போனீங்க அப்படின்னா, அதாவது கிளைமேக்ஸ் தான் இந்த மேட்ச்சில் ஹைலைட்டு, வெறித்தனமாக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ நான் இன்னொரு ஐடியா வச்சுருந்தேன், நம்ம வந்து தனியாக விட்டுட்டு, அதாவது டீம்மேட்ஸ் 3 பேரையும் தனியாக, அங்கே பாருங்கள் எனிமி இருக்கா, அடி 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 ஹெட் ஷாட் விட மாட்டேன்னு. ஸோ ஹெட் ஷாட் விழுந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் விழலை. ட்ராகனேக்கு இருக்குது இவ்வளோத்துக்கும். ஸோ ஒரு ஐடியா வச்சுருந்தேன், என்ன ஐடியா அப்படின்னா, டீம்மேட்ஸ் ஃபுல்லாக தனியாக விட்டுட்டு நம்ம மட்டும் ஓடி போய் கில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், இன்னும் ஒரு கில்லுமே பண்ணலையே, தனியாக போனால் கில்லாம் எடுக்க மாட்டேன், செத்து தான் போக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ கூட பாருங்கள், நானும் ட்ரை பண்ணேன் கில் எடுக்கிறதுக்கு, பட் நான் போனவங்க தான் கில் போவோம் அப்படின்றத நான் கொஞ்சம் நான் அமைதியாக உட்காந்துட்டேன். ஸோ நான் இதில் மொத்தம் எவ்வளோ கில் அடித்தேன் அப்படிங்கிற பொறுமையாக வெயிட் பண்ணி வரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ க்ளூவால் உடைக்கணும். ஸோ மொத்தமாக இது ஒரு முக்கியமான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிமி வந்து க்ளூவால் போட்டு கவர் எடுக்கிறான் அப்படின்னா அது வந்து சாலிட் கவர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நீட்டாக க்ளூவால் உடச்சிருங்க, உடச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்ருங்க, அவனை செஞ்சு விட முடியுமோ செஞ்சு விட்ருங்க.
ஸோ இன்னொரு கதை சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து ரீசெண்டாக அசுரன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். உங்களை எத்தனை பேர் அசுரன் படம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படம். ஸோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்குலாம் இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஸோ ஏன் நான் பார்த்து சொன்னேன் எனக்கு தெரில. ஸோ எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, நம்ம கதைக்குள்ளே வரலாம். மான்செஸ்டருக்கு இருந்துச்சு, நம்ம வந்து எப்படி நம்ம ஓட்ட போகிறதில்ல, கொளுத்தி விட்றலாம்னு சொல்லிட்டு கொளுத்தலான்னு பார்த்தா சுட முடியல. சரி ஓகே, எதுக்கு கொளுத்தி விட்டுட்டு அப்படின்னு போவேன். திரும்ப அந்த சைட் போய் கேட்குற மாதிரி கொளுத்த ட்ரை பண்ணுவேன், ஆனால் புல்லட் படாதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடிடுவேன். ஏன் அப்படி பண்ணி தரேன், திடீர்னு பார்த்தா இந்த சிட் பிவிஎஸ் ப்ரோ எனிமிடா வாடா அப்படிம்பாரு. ஸோ ஓகே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிமே அவரே கில் பண்ணி முடிச்சிருப்பார். கில் பண்ணி முடிச்சுட்டு எனிமிடான்னு இருக்காரு. என்ன சொல்ல சொல்லிங்க, அவர் வந்து கில்லு வேறு லெவலில் எடுப்பார் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ப்ரோ பிளேயர் தான். ஸோ அவரோட ஹெட்ஷாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் ஹெட்ஷாட்ஸ் போடுவார், வேறு லெவலில் கில் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் காதலியே வாங்க மாட்டார். ஸோ எப்படி சொல்கிறது, ஹேட்டர்ஸ் வந்து நான் எல்லாருக்குமே இருப்பாங்க, உண்மையிலேயே எல்லாருக்கும் உண்டு. ஸோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு, ஸோ வாங்க இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு எனிமி இருந்தான். ஸோ வெறித்தனமாக அடி வாங்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஹித் ப்ரோ வந்து சொட்டுன்னு ஒரு அடி வாங்கினார். இல்லை ஹெல்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டில் போயிடுச்சு. ஸோ ரெட்டில் போன அடுத்த செகண்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் க்ளூவால் போட்டு தப்பிச்சிட்டாரு. ஸோ உடனே பிவிஎஸ் ப்ரோ சொன்னார், டேய் உள்ளே இறங்கடா ஒருத்தன் அப்படின்னார். நானும் ஓகே உள்ளே தான் இற சொல்கிறாங்க போல், போய் மாஸ்க் காட்டிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் உள்ளே ஆல்ரெடி ரெண்டு பேர் செத்துருக்கான். நான் சும்மா சுட்டு இருந்தேன். டேய் ஏன்டா சும்மா சுடுற அப்படின்னாரு. நான் ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா எல்லோரும் கில் பண்ணிட்டாங்க. அவன் தான் தெரிஞ்சது நான் நோஸ் கட் ஆனது எனக்கு. ஸோ என்ன செய்கிறது, இந்த மாதிரி நிறைய வாட்டி நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோஸ் கட் மூமெண்ட்ஸ் நடந்திருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு 1K லைக்ஸ், சே உங்களுக்கு இல்லை எனக்கு, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ஒரு 1K லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு. ஸோ இந்த பேக் பேக் பற்றி நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆதி காலத்தில் வாங்கப்பட்டது, ரெண்டாவது எலைட் பாஸோடது. ஸோ ரெண்டாவது எலைட் பாஸோட பேக் பேக் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையிலேயே தரமானது தான். ஏன்டா திடீர் நீங்கள் வந்து அப்படிங்கன்னா, அந்த சைடு எனிமையே இல்லை, சும்மா ஓடுறதெல்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்கல்ல, கில் பண்ணாதானே பார்ப்பீங்க. கில் பண்ணிட்டு சும்மா எனிமி வரதை சுடாத செய்யலாம். இப்போ பாருங்கள், வருவான் ஒருத்தன் ஜீப்பில் வருவான், நானும் பெரிய நூப்பு போல அப்படின்னு நினச்சி சுடுவேன். அதுக்குள்ளே பிவிஎஸ் ப்ரோவா யாரும் தெரில, ரோஹித் ப்ரோன்னு நினைக்கிறேன், கில் எடுத்துருவார். ஸோ கில் சைடில் தான் தெரியும். ஸோ கரெக்டாக ஹெட்ஷாட் வந்து அவர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பெர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி பற்றி நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி சீரிஸ் வேணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக அந்த சீரிஸும் கூடிய விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கா, அதாவது இந்த கேம் பிளே எஃபெக்ட் நல்லாயிருக்கா, இந்த எஃபெக்ட் போட்டு வீடியோ போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் சொன்னால் கண்டினியூ பண்ணுறதா இல்லையா அப்படின்றத நான் முடிவு பண்ணிப்பேன். ஸோ ஏன்டா இப்படி போட்டு உசுரம் வாங்குற அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் பண்ணுறது நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு. ஸோ பண்ணி விட்ருங்க. இங்கே ஒருத்தர் இருப்போம், ஹெட்செட் எப்படி வாங்குறான்னு மட்டும் பாருங்கள். 69 ஹெட்செட் போச்சு, இருந்தாலும் அவங்க எடுத்து கில் எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்குவாட் மேட்ச்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, யாருக்கு கில் போனாலும் நம்ம ஸ்குவாடுக்கு வர்ற கில் அப்படின்னு தான் கணக்கெடுக்கணும். ஸோ எல்லாரோட கோஆர்டினேஷனும் இருந்தால் தானே அந்த மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ ப்ளூ பிரிண்ட்டை பற்றி பெரிய ஓல் விட்டாங்க கரீனா. என்ன விட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மணி டு 3 மணி சண்டே எல்லோரும் விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவோம். அப்படி இப்படி எப்படி அப்படின்னா பார்த்தா 1 to 3 என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் எல்லாருமே அந்த 60,100 பேரும் விளையாடிருப்பீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் 100 எல்லாருமே விளையாடிருப்பீங்க. உங்களில் ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு கிடச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஸோ எத்தனை பேருக்கு கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யாருக்குமே கிடைக்கலையா நான் கேட்ட வரைக்கும். ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன் ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன் ஓல் விட்டுட்டு என்ன செலுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒரே டயத்தில் கேம் விளையாட வச்சுருக்கான், அவ்வளோதான், இதுதான் அவனோட பிளான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓட்ட பிளான் வச்சா மனுஷட்டு இருக்கு போது. ஸோ நானும் ட்ரை பண்ணுவேன், ஒரு புல்லட் அந்த மேலே படாது, அதை விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஓல் ஏன் விட்டான் அப்படின்றதான் தெரில. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, புள்ளிங்கோ பாஷையில் அது பேர் ஓல், நம்ம பாஷையில் அது பேர் வந்து பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புள்ளிங் ஓவர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. தெரிய தெரியும்னு ஒரு படம் வச்சுருந்தேன், அதாவது ஒரு ஐடியா வச்சுருந்தேன், அது எடுத்தனா அப்படின்னா இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, அப்படியே ஓடிட்டே இருந்தோம். ஸோ கடைசி ஃபைட் எங்கே நடக்கும், அலைவ் வந்து 11 பேர் இருக்கும். நான் இன்னும் ஒரு கில் பண்ணல, நாங்கன்னு சொல்லக்கூடாது, நான் இன்னும் ஒரு கில் பண்ணல. மொத்தமாக நாங்கள் வந்து 30 பேரை கில் பண்ண தாறுமாறான மேட்ச் தான் அது, இல்லை 13 எல்லாம் கிட்டத்தட்ட 30 பேரை கில் பண்ண தாறுமான மேட்ச் தான் அது. ஸோ அதில் பிவிஎஸ் மட்டும் 13 கில் பண்ணியிருப்பார். அது எப்படி அப்படின்னா அவரோட திறமை. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆ ஊ அப்படிம்பாங்க. ஸோ எல்லாமே அவனோட திறமையை பொறுத்து தான். ஸோ அவர் கில் பண்ணால் மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க கில் பண்ண ஒன்று சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நிறைய சொல்லலாம். இன்னும் எப்படி சொல்லாமல் கேம் பிளே மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு 1K லைக்ஸ் கொடுத்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைப்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே அவளோட உட்காந்துருக்கேன். ஸோ எனிமி இங்கே இருக்கான். ஸோ எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்லிஸ்ட் வேலை அந்த சைடு இருக்குல்ல, ஸோ அந்த சைடு இருக்கான். ஸோ நானும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் கில் அடிக்கலை, கண்டென்ட் வேறு பண்ண போகிறோம். ஸோ கடைசி நேரத்துலேயே கில் அடிக்கலை அப்படின்னா
மிகப்பெரிய அசிங்கமாக போயிடும், கண்டென்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உள்ளே ஏறி அடிப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏறி ஏறிடுவேன். அப்படி ஏறி இங்கே பார்த்தா இங்கே ஒருத்த வந்துடுவான். ஸோ நம்ம தேவையில்லாமல் சுட்டுட்டோமோ, ஒரு வேளை வந்து அடிச்சிருவானோ அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா திடீர்னு ஸ்லம்பருக்கும் எனக்கா சொன்னாங்க, மேலே எனிமி இருக்காண்டா பாடுறா கிரனேட் இருந்தால் போடுறா அப்படின்னாங்க. நான் பதறிட்டேன், ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிரனேட் தண்ணா ஃப்ளாஷ்பேங்க் தான் வந்துச்சு. சரி ஃப்ளாஷ்பேங்கை போட்டால் கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் ஃப்ளாஷ்பேங்க் போட்டால் எப்படி கில் எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு கிரனேட் இருந்துச்சு. ஸோ நாலு கிரனேட்டையும் சி ரெண்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டு கிரனேட்டும் நான் என் பாட்டில் விடுறேன்னு போடுவேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் போகும். ஸோ இந்த சைடு பிவிஎஸ் ப்ரோ அடி வாங்குவார். ஸோ பிவிஎஸ் ப்ரோ அடி வாங்கினோடனே நானும் போய் ஏ ஓசி கில் அப்படின்னு நினச்சிட்டு போவேன். போய் பார்த்தா கில் எடுத்துருப்பாங்க ரெண்டு பேரையும். ஸோ அவள் நான் முடிஞ்சது, இங்கே அலையவே ஏழு வந்துருச்சு. ஸோ நான் போட்ட கிரனேட்டில் ஒரு 30 ஹெல்த் மட்டும் போச்சு, அது எவனுக்கும் தெரியல. திடீர்னு பார்த்தா இன்சைடில் வந்து எனிமே வந்துட்டான், ஆயிரா டேமேட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே வந்தாலே அடிக்கிற மாதிரி நிற்கிறானுங்க, எங்கே இருந்தாலும் தெரியல. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருப்பான். ஸோ இந்த சொன்ன நம்ம பாருங்கள் வேறு லெவலில் போகும். ஸோ ரோஹித் ப்ரோ உள்ள புஷ் நான் உள்ள புஷ் பண்ணி போகலான்னு பார்த்தா பிஎஸ் ப்ரோ க்ளோவல் போட்டு என்ன மடிக்கிறவர். ஸோ ரோஹித் ப்ரோ உள்ள அடி வாங்கி சேர்த்துருவார். ஸோ கரெக்டாக ஒரு அடி, அதாவது 3 அடி அடிச்சிருக்கேன். ஸோ ஒரு அடி இல்லை. ஸோ 3 அடி அடிச்சு ஒருத்தன் நாக் பண்ணேன், இங்கே ஒருத்தன் பேன் நின்றுட்டு இருப்பான், இவனே ஒரு அடி. ஸோ ரெண்டு நாள் இன்னும் ஒருத்தன் மட்டும் வந்துடுவான். அந்த ஒருத்தன் வந்து அவன் அசால்ட்டாக வரும், அவனே ஒரு போட் அவள் தான் பூயா. ஸோ இந்த மேட்ச் வந்து யாரால் விண்ணானோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் தான் விண்ணானோ அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா மிச்சம் 3 பேரும் நாக் ஆகிட்டாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை அப்படின்னா 3 பேரும் இன்றைக்கி பூயாக அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பிஎஸ் ப்ரோ எவ்வளோ கழிவு வைக்கணுமோ கழிவு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கில் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டணுமா இல்லையா? ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ மொத்தமாக நாங்கள் மொத்தம் 42 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஸோ அந்த கிரேட்டில் எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது, கில் பார்த்துக்கிட்டு போயிருங்க. தேங்க்யூ.